வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்துக்கிறோம்னா வேலூர் பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்டு வந்து 21ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்ணுறாங்களா, அதுக்காக வந்து வீடியோ எடுக்கிற வந்துருக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டில் புதுசாக என்னென்ன கட்டி வச்சுருக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து 21/6 அப்புறம் 2022 வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களா. 21ஆம் தேதி 6வது மாதம் முதலமைச்சர் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களா. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். புது பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ வேலை முடியல, எல்லாம் பஸ் எல்லாம் வெளியே தான் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டு வேலை முடியலன்னு எல்லா பஸ்ஸும் வெளியில் தான் நிற்குது. அது பாருங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சால் உள்ளே போய்ட்டு வீடியோ பண்ணலாம். வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு வேலூர் 21ஆம் தேதி வந்து வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு ஓப்பனு, அதுதான் நம்ம பார்க்க வந்துருக்கிறோம். அங்கே போகலாம். வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு வந்து போர்டு வச்சுருக்கிறாங்க. வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்டு ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட். இது பாருங்கள், பஸ் ஃபுல்லாக செம்மையாக இருக்குதுப்பா. இது இன்னும் வேலை முடியல. ஆனால் 21ஆம் தேதி வந்து 6வது மாதம் 2022 வந்து முதலமைச்சர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. உள்ளே போய் முடிஞ்சால் கேட்டு பார்க்கலாம். முடிஞ்சால் உள்ளே போய்ட்டு வீடியோ போடலாம். இந்த ஒரு வேலூர் வந்து புது பஸ் ஸ்டாண்டு மிக பிரம்மாண்ட லெவலில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. வேலூர் பஸ் ஸ்டாண்டு ஸ்மார்ட் சிட்டி. வேலை முடியல, ஆனால் சீக்கிரம் முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேலூர் புது பஸ் ஸ்டாண்டு சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு எல்லா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 21ஆம் தேதி 6வது மாதம் 2022 வந்து ஓப்பன் சொல்கிறாங்க. முன்னே இருந்ததை விட பயங்கரமாக பெரிய லெவலில் இந்த கோயம்பேட்டில் இருக்கும்ல அது மாதிரி கட்டியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. பெரிய லெவலில் இருக்குதா, பரவாயில்ல. இன்னும் போர்டெல்லாம் வந்து எழுதலை, என்னென்ன ஊர் பஸ்ஸு எங்கெங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் எழுதலை. ஆனால் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. எவ்வளோ ஏக்கர்னு தெரில, பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கோயம்பேடு பஸ் அது மாதிரியே இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸ்மார்ட் சிட்டி முதலமைச்சர் வந்து கலைஞர் இவங்க ஸ்டாலின் வந்து திறந்து வைக்க போகிறாங்களா. 21ஆம் தேதி வேலூர் பஸ் ஸ்டாண்டு செம்மையாக இருக்குது பா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. குறை சொல்ல முடியாது, அருமையாக கட்டியிருக்கிறாங்க. ஸ்டாலு, கடைங்க, பஸ் பார்க்கிங்கு பெருசாக இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது, பரவாயில்ல, நல்லா அருமையாக கட்டியிருக்கிறாங்க. இன்னும் என்ன இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க. கோயம்பேடு அதே தான், கோயம்பேட்டில் வீடியோ எடுத்துருக்கிறேன், அதே தான் கோயம்பேடு மாதிரி தான் பெரிய லெவலில் கட்டியிருக்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டி அருமையாக வருதான், பார்க்கலாம். பஸ்ஸு பார்த்தாலே எப்படியும் ஒரு 1000 பஸ்ஸு நிறுத்தலாம் போகுது. தொண்ணூறு % வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னொரு 10 நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். 21ஆம் தேதி வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு ஓப்பன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா கிணறு இருக்குது. அது வந்து என்னென்னா க்ளோஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் தண்ணி இருக்கிறதுக்கு நல்லா சேஃப்டி தான், பாதுகாப்பாக வலைலாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. நியூ பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்து ஒரு கிணறு இருக்குது. சூப்பர். போயினே இருக்குது, போக 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 போயினே இருக்குது. ரெண்டு ஃபுல்லாக கடை, ஷாப்பிங் மாலு அருமையாக கட்டியிருக்கிறாங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சொல்லணுன்னா 90% வேலை முடிஞ்சிச்சு. இன்னொரு 10% அது ஒரே 1 வீக்கில் முடிச்சுடுவாங்க. 21ஆம் தேதி நம்மளுக்கு புது பஸ் ஸ்டாண்டு வந்து வேலூரில் கிடச்சிடும். செம்மையாக இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது, அருமையாக அருமையாக கிட்டே இருக்கிறாங்க. லெட்டின் பாத்ரூம் லாஸ்ட்டில் லெட்டின் பாத்ரூம் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்லேயும் லெட்டின் பாத்ரூம் இருந்தது, அதெல்லாம் வந்து போர்டு எழுதவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஊர் போகும் போர்டு இல்லை, நம்ம எழுதிடுவாங்க. அது ஃபஸ்ட்டில் லெட்டின் பாத்ரூம் இருந்ததில்ல, அது மாதிரி
லாஸ்ட் டைம் லெட்டின் பார்க்குறதே இங்கே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. ரோடு வந்து இது வந்து வெளியே போகிற வழி இதுதான் கடைசி லாஸ்ட் எண்டிங் தான், வேலை நடந்துகிட்ருக்குது. எவ்வளோ ஏக்கர்னு தெரில, செம்மையாக இருக்குது. இதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும். கரண்ட் லைன்லாம் கூட எடுத்து வச்சுருக்குறாங்க. லெட்டின் பாத்ரூம் லேடிஸு ஜென்ஸு தனித்தனியாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேயே ஒன்று இருந்துச்சு, இது லாஸ்ட் எண்டு இங்கேயும் இருக்குது ஒன்று. 90% வந்து வேலை முடிஞ்சிச்சு வேலூர் பஸ் ஸ்டாண்டு. முக்கியமாக வந்து ஒரு கிணறு வந்து மூடாமல் அதை பாதுகாத்து தண்ணிக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் பெரிய பெரிய விஷயம். நிறைய பேர் ஏன்னா கிணறு இருந்துச்சா மூடி இருக்கலாம், மூடாமல் பாதுகாப்பாக செய்கிறாங்க. உண்மையிலே நல்லது தான் அது. வேலூர் பஸ் ஸ்டாண்டு வந்து 90% வேலை முடிஞ்சிச்சு. 21ஆம் தேதி 6வது மாதம் 2022 வந்து ஓப்பனு. இது முதலமைச்சர் அவங்க வந்து திறந்து வைக்கிறாங்க, ஸ்டாலின் அவங்க வந்து திறந்து வைக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தது ஃப்ரெண்டு, இது வந்து பேக்கு. இந்த ஒருத்தர் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரில்ல, இதுதான் லாஸ்ட் எண்டு. பஸ் இப்படி தான் வெளியே போகிற வழி தான். இந்த பாருங்க, இதான் வந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டு வெளியே வர்ற வழி தான். ரோடெலாம் ரெடி பண்ணிட்டாங்க, 90% வேலை முடிஞ்சிச்சு. 21ஆம் தேதி ஓப்பனு தான். இதுதான் வெளியே வர்ற வழி. ஃபஸ்ட்டு காமிச்சது ஃப்ரெண்டு, இது வந்து பேக் சைடு இது. ஓகே, தேங்க்யூ.